ஹாய், இப்போ நம்ம காலவாசலில் பைபாஸில் உள்ள கோகோ லேண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஃப்ரண்ட் கேமரானால் கோகோ லேண்ட் தலைகீழாக தெரியுது. சரி, ஓகே. இங்கே வந்து ரோஸ் மில்க்கும் இளநி ஷேக்கும் இங்கே தர்றாங்களாம். இந்த கடையை அவங்க எப்படி ரெடி பண்ணாங்க, யாரை வச்சு ரெடி பண்ணாங்க, எங்களுக்கு இந்த ஐடியா எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத மட்டும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் போடுவாங்களாம், அதாவது பாலாடு ஐஸ்கிரீம்னு ஒன்று போடுவாங்களாம். அது வந்து இப்போ இல்லை, வெயில் காலத்தில் போடுவாங்களாம். அது நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, மூணுமே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்டையும் கஸ்டமர்ஸ்ச்சு நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கலாம். வந்து பிப்ரவரி 5 ஆரம்பித்தோம்னே, கரெக்டாக லாஸ்ட்டு ஜனவரிக்கு அடுத்து பிப்ரவரி 5 ஆரம்பித்தோம். இந்த ஐடியா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் சலீம்ன்றவர் தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு. மூங்கில் கடை பார்த்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பினார். சரி, அந்த கடையை வாங்காமல் நாங்களே ஃப்ரெண்டுகளாக செஞ்சு நம்ம ஒரு 4 ஃப்ரெண்டு சேர்ந்து இந்த வண்டியை ரெடி பண்ணோம். நாங்களாகவே இந்த வண்டியை ரெடி பண்ணி நாங்களாகவே ஐடியா பண்ணோம். இந்த வண்டியை ரெடி பண்ணுறோம், மூங்கில் எல்லாமே அறுத்து ஃபிட் பண்ணி எல்லாமே நாங்களே ரெடி பண்ணோம். 2021 இந்த வருஷம் தான், 2021 பிப்ரவரி 5 நாங்கள் கரெக்டாக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் பண்ணோம், அடுத்து கோகோ ஷேக், இளநி ஷேக் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த கடை வந்து நாங்கள் ரெடி பண்ணது வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தான். என் ஃப்ரெண்டு வந்து சலீம்னு ஒருத்தவர், அவர் தான் இந்த வண்டி கடையோட ஐடியா கொடுத்தாரு. மாடல் மட்டும் கொடுத்தாரு, எப்படின்னா ஃபோனில் காட்டினார் இந்த மாதிரி மாடலு. அவர் இந்த வண்டியை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். இல்லை, நம்மளே ரெடி பண்ணுவோம், எதுக்கு வாங்கிட்டுன்னு. நாங்கள் ஃப்ரெண்டுகளாக சேர்ந்து இந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணோம். நான், ஜாகிர், கிஷோர், சலீம், இன்னொரு ரெண்டு இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களாம் சேர்ந்து தான் நான் இது ரெடி பண்ணோம். நாங்களாக ரெடி பண்ணி எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் இந்த வண்டி எல்லாமே நாங்களாகவே ரெடி பண்ணுவோம். பேர் வந்து பிரவீன்நாத், நான் இங்கே துரைசாமி நகரில் தான் இருக்கேன். அடிக்கடி இந்த கடைக்கு நான் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். இங்கே இந்த ரோஸ் மில்க், இந்த இளநி இதெல்லாம் நல்லாயிருக்கும். அது போக இந்த கடல் பாசி இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது நல்லா கூலிங்காக இருக்கும், இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ரோஸ் மில்க்கு.
ஹாய். ஸோ நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து கோக்கனட் ஐ மீன் டெண்டர் கோக்கனட் ஷேக் அண்ட் ரோஸ் மில்க் நம்மகிட்ட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். ஸோ டெண்டர் கோக்கனட் ஷேக் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து எல்னி இருக்குல்ல, எல்னிலேருந்து அந்த ஷேக்கை தனியாக எடுத்துகிட்டு நம்ம அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாகவே எல்னி குடிச்சோன்னா கூலிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து கூலிங் ஏற்றதுக்காக நம்ம கரும் ஜூஸில் வந்து ஐஸ் கட்டியை தட்டி அதில் போடுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. லைக் தம் கூலிங் சொல்லுவாங்க, லைக் நம்மளோட ஃப்ரீசர் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி தான் நம்ம ஐஸ் க்யூப் போடுவோம். ஸோ அதுதான் நம்மகிட்ட இருக்க மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் திக்னஸ் ரொம்ப அதிகமாகவும் ஷேக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து நம்மகிட்ட இருக்க பேசில் சீட்ஸ். இது வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஜா சீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மெயினாக வந்து நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி. ஆல்ரெடி எல்னி கூலிங் தான். ஸோ இது நம்ம இது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குளிர்ச்சியாக கொடுக்கணும். சாரி. ஸோ இது ரெண்டு தான் நம்மகிட்ட மெயினாகவே ஸ்பெஷலாக இருக்குது நம்மகிட்ட. ஓகே ஃபைன். நம்மகிட்ட இப்போ ரோஸ் மில்க்கும் அனதர் ஸ்பெஷல். ஸோ நம்ம ரோஸ் மில்க் நம்மகிட்ட ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக்கெட் பாலில் போகிறதே கிடையாது. பேக்கெட் பாலில் வந்து உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் பசும்பால் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ பசும்பாலை கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களுக்கு திக்னஸும் அதே மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேக்கெட் பாலில் கொடுத்தோன்னா டேஸ்ட் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து பசும்பாலில் கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு திக்னஸ் எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பேசிக் சீட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கும். லைக் இப்போ நீங்கள் மதுரையிலே பெஸ்ட்னு சொன்னால் பெரிய ரோஸ் மில்க் சொல்லுவாங்க. பட் நெக்ஸ்ட் இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களோட அவங்களோட ஃபீட்பேக் வைஸ் பார்த்தோன்னா நம்ம தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அடிஷ்னலாக சப்ஜா சீட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் நம்மகிட்ட இருக்க மெயின் ஸ்பெஷல். சாப்பிட்டு பார்த்துட்டே நல்லாயிருக்கு. பாலாடை ஐஸ்கிரீம் மட்டும் கிடைக்கல, அது இப்போ கிடைக்காதான், ஜான்வரியில் தான் போடுவாங்க. இது ரெண்டும் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் வந்து 40 ரூபா, ரோஸ் மில்க்கும் 40 ரூபா, எலனி ஷேக்கும் 40 ரூபா. இந்த பாட்டிலில் தருவாங்க, பின்னாடி இருக்குது பாருங்கள் பாட்டில், அந்த பாட்டிலில் தருவாங்க, பார்சலும் தருவாங்க. கஸ்டமர்ஸ்டையும் கேட்டு பார்த்தேன், அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வர்றாங்க, நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணாடி ரொம்ப ஓவரா இருக்கு, கண்ணாடி வேணாம். இது ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்ணாடி எனக்கு ஆசை. நீங்க ஒரு டேக் எடுங்க, அடுத்து பாத்துக்கலாம். எப்படி இருக்கீங்க, மாசா இருக்கீங்க? எனக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணே அது ஸ்க்ரீனு, அதுக்கு தான். ஏன்னா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ தெரியுது எனக்கு நல்லா. இப்போ இருக்கும்போது எனக்கு தெரியுது அட்ஜஸ்ட் இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இப்போ தான் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இருட்டாக இருக்கு, நீங்கள் வேணா நீங்கள் வேணா போட்டு பாருங்களேன், போட்டு பார்த்து ஸ்க்ரீனை பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. ஆமாம்.